தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக அண்ணாமலை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னவோ அண்ணாமலையினுடைய பேரை மறந்த மாதிரி ஏழுமலை தானே அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஒரு விஷமத்தனமான ஒரு விஷயமா அப்படின்னு யோசித்தா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் தேடி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதுவரைக்கும் மைக்கு பிடிச்சி பேசாத ஜெயக்குமார் திடுதுப்புன்னு மைக்கு பிடிச்சி இழுத்து தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க பாஜக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் எதிர்கட்சி போஸ்ட்டுக்கே ஆபத்து வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சுக்கிட்ட அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றா சேர்ந்து ஐபிஎஸ்ஸை ஓரங்கட்டக்கூடிய வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன செஞ்சுருக்காரு ஐபிஎஸ் அண்ணாமலை? இது எல்லாத்தையும் தாண்டி பொன்னையன் பேசின பேச்சு பாஜகவை அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு. அப்படி பாஜகவை அம்பலப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம். அதிமுக வெர்சஸ் பாஜக அடுத்து என்ன? இது பிரசாத் சிக்னேச்சர். ஐபிஎஸ் வேலையை உதறி தள்ளிட்டு கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டு பக்கம் காலடி எடுத்து வைக்கும் போதே அடுத்த தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை தான் அப்படின்னு பெரிய அளவில் பத்திரிகையாளர்களால் அன்னைக்கே கணிக்கப்பட்டது. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நனவாகவும் மாறுச்சு. ஆனால் வழக்கம் போல் செயல்படக்கூடிய ஒரு பாஜக தலைவராக தான் இருப்பார். கூட்டணியோடு சேர்ந்து ஒன்றா சேர்ந்து குரல் கொடுத்துட்ருப்பார். யார் கூடையாவது கூட்டணி அமைச்சு தனக்குன்னு ஒரு பாதையை சைலண்டாக எப்படி வந்து இன்றைக்கி மதிமுகவும் விசிகா கட்சியினரும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாமகவினரும் சத்தம் இல்லாமல் வந்து அரசியல் பண்ணாமல் அரசியல் எப்போ பண்ணணுமோ கூட்டணிக்காகவும் சீட்டுக்காகவும் மட்டும்தான் அப்பப்போ சட்டசபை தேர்தல் வரும்போதும் சரி இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதும் சரி அப்பப்போ தங்களுடைய வேலைகளை செஞ்சு தங்களுக்கான காரியத்தை சாதிச்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தமான அரசியல் சூழ்நிலை. ஆனால் அந்த ஐபிஎஸ் படித்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த அண்ணாமலை அப்படிங்கிற நபர் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ என்னனாலும் பண்ணிக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் நான் வேரூன்றியே ஆகணும் அப்படின்னு அமித்ஷா போட்ட கட்டளையை நிறைவேற்றக்கூடிய வகையில் அண்ணாமலையினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கு. பத்திரிகையாளர் பாண்டேவே கூட அண்ணாமலை வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு மத்திய அரசுக்கு பெரிய அளவுலையும் சரி மத்திய அரசுக்கு ஐடியா கொடுக்கறதுலையும் சரி தமிழ்நாட்டில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய பாண்டவே அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் எல்லாம் பதிவு செஞ்சுருந்தார். அப்படிப்பட்ட அரசியல் சாணக்கியர்கள் எல்லாரையும் ஓரங்கட்டிட்டு அண்ணாமலை தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு எதிராக தன்னுடைய பிரச்சார களத்தை தொடர்ந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை பயன்படுத்தி செகண்ட் போஸ்டிங்கில் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் தாண்டி உள்ளாட்சி தேர்தலில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதில் தன்னுடைய அரசியல் காயை மெதுவாக நகர்த்தினார். அதுக்கப்புறம் அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது கட்சியாலாம் வரலை அவங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மூணாவது பெரிய கட்சி பாஜக தான் சொல்லிட்டு அந்த தேர்டு போஸ்டிங்க்கு தன்னை முன்னிலைப்படுத்தி தான் தான் மூணாவது பொசிஷனில் இருக்கேன் அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டு மக்களோட மனசில் பதிய வைக்க முயற்சி பண்ணார். அது தோற்று போச்சு. அடுத்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற விஷயத்தை ஏடிஎம்கே தான் சொல்லணும். ஆனால் பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தொடர்ந்து அது பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதை டிஎம்கே மெல்ல மெல்ல அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. அடுத்து மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை முன்னிலைப்படுத்தி மதமாற்ற தடை சட்டம் கர்நாடகாவில் கொண்டு வந்துட்டாங்க, மத்திய பிரதேசத்தில் கொண்டு வந்துட்டாங்க, இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அரியலூர் பள்ளி மாணவியினுடைய கேஸ் ரிலேட்டடாக அந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தி மதமாற்றத்துக்கு பெரிய அளவில் வித்திட்டு இந்துக்களுடைய வாக்குகளை எப்படியாவது வாங்கணும் பாஜகவில் அதிகமான உறுப்பினர்களை சேர்க்கணும்னு அவர் எடுத்த முயற்சி அதுவும் தோற்று போச்சு. அடுத்து சட்டப்பேரவையில் எப்படியாவது நம்முடைய ஆட்களை கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்த முயற்சிக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைச்சதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் பெரிய அளவிலான பேச்சாளர், அவர் மூலியமா சட்டப்பேரவையில் பாஜகவினுடைய குரலை ஓங்கி ஒழிக்க செஞ்சார். நயினார் நாயனன் இதனுடைய பேச்செல்லாம் பெரிய அளவில் எடுக்கலை, அவர் வந்து ஒரு காமெடியாக பார்த்துட்டாங்க. ஆனால் வானதி சீனிவாசனுடைய பேச்சுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் வானதி சீனிவாசன் எப்போல்லாம் வந்து தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் நீங்கள்லாம் பெரிய ஆள் கிடையாது, உங்களுக்கும் மேலே நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு பிடிஆர் மூலியமாகவும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மூலியமாகவும் ஆஃப் பண்ணப்பட்டாங்க வானதி சீனிவாசன். இப்படி சட்டப்பேரவையிலையும் அவங்களுடைய குரல் ஒழிக்கலை.
இப்படி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது பேரணியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முயற்சி பண்ணார். அதுவும் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை. சரி, டிஎம்கேவை எதிர்த்து நம்ம போடக்கூடிய குண்டு எல்லாமே அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்களையெல்லாம் இந்து கோயில்களை எல்லாமே டிஎம்கே வேட்டையாடுது அப்படின்னு ஒரு புகார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடராசர் கோயிலில் இந்துக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, தீட்சிகர்கள் மேலே வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை மையமாக வச்சும் சரி, நடராஜர் கோயிலில் நடக்கக்கூடிய விஷயங்களை மையமாக வச்சும் இந்து கோயில்கள் எல்லாத்தையுமே டிஎம்கே வந்து சூறையாடுது, கோயில் நகைகள்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் குரல் கொடுத்து அதை மீட்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து முன்னிலைப்படுத்தாங்க. அதுக்கும் வந்து இந்துக்கள் பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கல, அதுவும் தோற்று போச்சு. இப்படி அறநிலையத்துறையிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான அமைச்சர், இப்படி எல்லாம் எடுக்கிற எல்லா விஷயமும் தோல்வியாகிட்டே இருக்கு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் பல்லக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆளுநர் மூலியமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுரி ஆதீனம் உள்ளிட்டவங்களுடைய அந்த பல்லக்கு தூக்கக்கூடிய விவகாரத்தில் ஏன் பல்லக்கு தூக்கக்கூடாது, அப்போ இந்துக்களுக்கு எதிரான கட்சியா டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து டிஎம்கே மேலே அவங்க தொடுத்த தாக்குதல்கள் எல்லாத்துக்குமே டிஎம்கே திருப்பி வந்து எதிர் தாக்குதல் நிகழ்த்தி அதில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போனாங்க. அப்போது யார் இவ்வளவு நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய பேச்சும் அதுக்கு டிஎம்கே பேசக்கூடிய பேச்சும் மட்டும்தான் இங்கே பேசு பொருளாச்சே தவிர, தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருந்துச்சு, அந்த கட்சி என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் மாறி போச்சு நிலைமை. இது எல்லாத்தையும் தாண்டி பாஜக மேலிடத்திலிருந்து ஒரு தகவல், நீ போடக்கூடிய பால் எல்லாத்தையுமே டிஎம்கே ஸ்கோர் பண்ணிகிட்டே போகுது, டிஎம்கே ஸ்கோர் பண்ணிகிட்டே போகிறதையும் நீ தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னதுனால அப்போது நம்முடைய ஆட்டத்தை மாற்றணும்னு நினச்ச அண்ணாமலை அடுத்து அவர் எடுத்த ஆயுதம் தான், நான் தேர்ட் பிளேஸில் இருந்தேன்னு சொன்னேன்ல, இல்லை நான் இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கேன், அதாவது ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சி வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இடையில தான் இனிமேல் வார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே பெரிய அளவில் பேசப்படுறாரு. இதெல்லாத்தையும் சத்தமே இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருந்த ஏடிஎம்கே, சத்தமே இல்லாமல் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும், என்னடா நம்ம எது பண்ணாலும் வந்து பெரிய அளவில் நியூஸ் ஆக மாட்டேங்குது, அண்ணாமலை பேசுறது மட்டும் எப்படி செய்தி ஆகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்து, சரி நம்ம மைக் மோகனை ரிலீஸ் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த டிஎம்கேவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்காக அப்படின்னு இல்லை, ஏடிஎம்கேக்காக அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்த ஜெயக்குமார் ரொம்ப பெரிய அளவில் வருத்தத்தில் இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மைக்கு பிடிச்ச ஒரு பேசின வார்த்தை என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடாது அப்படின்னு. ஆஃப்டர் லாங் டைம் ஜெயக்குமார் பேசின பேச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெயக்குமார் பேசின பேச்சு சமீபத்திய பேச்சுங்கிறது தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடாது அப்படின்னு. வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்றது வேற, வளரக்கூடாது அப்படின்னு சொல்றது வேற, ரெண்டாவது பாஜக வளர முடியாதுன்னு சொல்றது வேற. வளரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றதுக்கு பின்னாடி அவருடைய அந்த தனிப்பட்ட மனசுல இருக்கக்கூடிய வேதனையையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேங்கிறது ஒரு திராவிட கட்சி, இவ்வளவு காலமா தமிழ்நாட்டில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து காங்கிரசினுடைய அந்த ஆதிக்கம்லாம் முடிஞ்சு காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கேங்கிற திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி புரியும். அப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த வேர்ச்சொல்லைய அறுக்கக்கூடிய வகையில் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமனுடைய செயல்பாடு இருக்கவும் மைக் மோகனை ரிலீஸ் பண்ண விட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒன்றா சேர்ந்து ஜெயக்குமாரை பேச வைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடாது அப்படின்னு. அந்த மீட்டிங்கை பொறுத்தளவில், அந்த ப்ரெஸ் மீட்டை பொறுத்தளவில் டிஎம்கேக்கு எதிரான கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட்டாலும் அது எதுவுமே பெரிய அளவில் செய்தியாக மாறலை. தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடாது அப்படின்னு அந்த மினிஸ்டராக இருந்த ஜெயக்குமார் பேசின பேச்சுங்கிறது அன்றைக்கி பெரிய அளவில் வைரலாச்சு, கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்னதாக. அதுக்கப்புறம் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் ஒன்றா சேர்ந்து இந்த ஐபிஎஸ் அண்ணாமலையை எப்படி தொலைச்சு கட்டுறது, எப்படி தூர கட்டுறது, நம்ம தானே வந்து எதிர்கட்சியாக இருக்கோம் ஆனால் நம்மளை பற்றி எவனுமே பேச மாட்டாங்க, அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரணி நடத்துகிறாப்புல அந்த பேரணியில் வந்து லேட்டாக தான் வர்றாரு, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போகுது, அவர் வந்தோடனே ஒன்று சேர்றாங்க, ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து ஒரு பேரணி நடத்த முடியுது, ஆனால் எதுவுமே பொய் கிடையாது, எது எல்லாமே பொய் தான், ஆனால் வந்து அந்த பேரணி நடத்தக்கூடிய ஒரு பக்குவம் எப்படி அண்ணாமலைக்கு இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தாண்ட எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது, எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது,
தமிழ்நாட்டுக்கு பாஜக எதுவுமே செய்யலைன்னு தெரியும். அப்படி இருந்தும் பாஜகவினுடைய தலைவர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அண்ணாமலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேரணி நடத்தி அதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தொடர்ந்து சட்டப்பேரவையை முற்றுகையிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் முன்னிலைப்படுத்தி போராடுறாரு. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா திடுதுப்புன்னு வந்து பஞ்சாயத்து பெருசாக ஆட்டோவில் ஏறி போறாரு, கிளம்பிடுறாரு அண்ணாமலை. இப்படிலாம் வந்து என்னடா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கெட்ச்லாம் போட்டு தமிழ்நாட்டில் விளையாண்டுட்டு இருக்காப்லே அண்ணாமலை, இவர் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம், அதில் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய பொன்னையன் அவர்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. பொன்னையன் பேசின விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவை அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடாது, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு பாஜக எதுவுமே செய்யலை, பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையையும் பொன்னையன் வந்து உதித்த நிகழ்வு அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்னைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பொன்னையனை வந்து பேசுறதுக்கான ரைட்ஸ் வந்து யார் கொடுத்தா? பொன்னையனுக்கு பேசுறதுக்கு அந்த அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் இருக்காரு, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்போது பொன்னையன் பேசுறதுக்கு பெரிய அளவில் அவங்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதைத்தான் பேச போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி பேசப்பட்ட விஷயமா பார்க்கப்படுது. அப்போது ஓபிஎஸ் இபிஎஸ்ஸும் ஒன்றா சேர்ந்து மே மாதம் 26ஆம் தேதி அவங்க போய் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யார் நம்ம மோடி வந்தப்போ கூட நேரடியாக பார்த்து என்ன அண்ணாமலை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பண்ணுறது சரியா தப்பா, நாங்கள் தானே எதிர்கட்சியாக இருக்கோம், இப்படிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தன்னுடைய குமுறலை வந்து தனித்தனியாக ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் தனித்தனியாகவே பதிவு செஞ்சுருக்காங்க. இது அரசியல் விளையாட்டு, நீங்களும் விளையாடுறதுனா விளையாடுங்க அப்படின்னு மோடி சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ் அதிகாரிகள் எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மோடி வந்துட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான், சென்னை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஏடிஎம்கே உஷாராகுது, ஆத்தாடி நம்ம விட்டு விட்டமே உலகாலான்னு சொல்லிட்டு பொன்னையனை வச்சு பேச வச்சிருக்காங்க. சரி, பொன்னையன் பேசின பேச்சை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழலையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஓங்கி ஒரு அடி அடிச்சார், அண்ணாமலை செய்யறது அரசியல், நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தான் எங்களுடைய வேலை அப்படின்னு. ஸோ டிஎம்கேக்கு எதிராக பாஜகவால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத டிஎம்கே கவர்மெண்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நடுத்தரவில் நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த கட்சி தான். ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயும் தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அமித்ஷா அவருடைய டேபிள் இருக்குது. ஸோ அவங்களால எதுவுமே செய்ய முடியல, அண்ணாமலையை விமர்சனம் பண்ணவும் முடியல, கூட்டணியை விட்டு வெளியில் போக முடியுமா ஏடிஎம்கேக்கு அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட திராணியும் ஏடிஎம்கேக்கு கிடையாது. சரி, பாஜக இவ்வளோ தூரம் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு, பாஜகவை எதிர்த்து அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டணி தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி தான் மேலே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்தினால ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் சத்தமே இல்லாமல் இருக்காங்க. ரெண்டாவது ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பணிப்போறனால அந்த கட்சி அப்படிங்கிறது டோட்டலாக ஆஃப் ஆகி கிடையாது. ஆனால் அந்த கட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடிய சசிகலாவையே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டங்கான வச்சுருக்காங்க பாஜகவில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன். ஏடிஎம்கேவை கைப்பற்ற முடியலைன்னா நீங்கள் வாங்க இந்த பக்கம் வந்துட்டு போங்களே அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொன்ன விஷயம் சசிகலாவுக்கு பாஜகவிலிருந்து அழைப்பு விடுத்திருக்கார். இதற்கு தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலையிட்ட சசிகலாவை நயினார் நாகேந்திரன் வரவேற்றிருக்காரே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நபர் பேசின பேச்சாகட்டும், அந்த குறிப்பிட்ட நபரை அழைத்ததாகட்டும், அது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. வரணும்னு நினச்சாங்க அப்படின்னா டெல்லி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு. ஸோ டெல்லியிலிருந்து என்ன ஆர்டர் வருதோ, அது மதமாற்றம் ரிலேட்டடான போராட்டங்கள் ஆகட்டும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆகட்டும், நடத்தக்கூடிய பேரணியில் வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத அமித்ஷா சொல்லக்கூடிய பிளானை அப்ளை பண்ணக்கூடிய சிறந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு எதிராக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக அது ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்கிது. இன்னைக்கு சசிகலாவையே பாஜக பக்கம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்கே பற்றி பாஜக என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரில. ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கட்சி, அந்த கட்சியை வந்து கூண்டோட காலி பண்ணி இன்னைக்கு வந்து சின்னாபின்னமாக சதைச்சு அந்த கட்சியை வழி நடத்தி போயிட்டு இருந்த சசிகலாவையே பாஜக பக்கம் கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாளைக்கு வெளியிலே வரமாட்டாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு எங்களை அசிங்கப்படுத்திடுவீங்களப்பா அப்படின்னு. ஸோ பத்திரிகையாளர் கண்டிப்பாக அந்த கேள்வியை கேட்பாங்க, நீங்கள் பாஜகவுக்கு போவீங்களா அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய அவமானகரமான விஷயம், அந்த கேள்வியே ரொம்ப அவகாரமான விஷயம்தான். ஸோ அதெல்லாம் சசிகலா எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அமமுகான ஒரு கட்சி இருந்துச்சு, சசிகலாவுக்காக பேசுவாங்களே அந்த கட்சி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்குங்கிறது தான்
யதார்த்தமான உண்மை. திருமணம், காதணி உள்ளிட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் கட்சி சார்ந்த கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்காரு தவிர டிடிவி தினகரனால எதுவுமே செய்ய முடியலங்கிறது யதார்த்தமான உண்மையாக தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லா கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட ஃபைல கையில் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சரி பாஜக இந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கே அடுத்து நம்ம பாமக என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் சரி யாருடைய தலையாவது உருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் நம்முடைய யார் வந்திருக்கா முன்னாடி மத்திய மருத்துவத்தில் வந்து பெரிய அளவில் டாக்டர் ரெண்டு டாக்டர்கள் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருந்தாங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அந்த வகையில் அன்புமணி ராமதாஸை வந்து தலைவராக நியமித்து ஒரு உத்தரவு ஒன்று பிறந்திருக்கு. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர் போய் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஏன் ஆளுநரை கூட நேரடியாக போய் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாமக வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான நிறையா பிளான்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஆளுநருக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வந்திருக்கார். இதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் வந்து என்னன்னா அடுத்து தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் உட்காந்ததுக்கு அப்புறம் அடுத்து அவர் அரசியல் களத்தில் அவர் நகற்றக்கூடிய காய்கள் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் முன்னிலைப்படுத்தப்படும். இப்படி தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த ஒரு கட்சியை காலி பண்ணிட்டு மூணாவது பெரிய கட்சி தான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு ஏடிஎம்கேயை காலி பண்ணிட்டு நான் தான் ரெண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அந்த சிந்தனையை விதிக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலையினுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களால் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஓட்டை வந்து பாஜகவுக்கு வாங்கி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரக்கூடிய எலெக்ஷனில் தான் தெரியும். ஆனால் அண்ணாமலையினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமானது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஸோ பாமக வந்து புதிய வளவிரிச்சிருக்கு எப்படி பாஜகவை சாய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து அண்ணாமலையை விமர்சனம் பண்ணி பேச தொடங்கியிருக்கார் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக. இப்படி சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையிட்ட ஆஃப் ஆகிட்டார். அண்ணாமலையை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவர் வந்து நல்ல மனிதர் ஒரு நல்ல கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நபர் அவர் ஏன் அப்படி பேசினார்னு தெரியலன்னு சொல்லிட்டு சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு ஆள் தான் அப்படி காமிக்கப்படும். ஸோ தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்து இப்போதைக்கு அரசியல் பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே தான். ஸோ அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே ஆஃப் ஆயிடுச்சு, பாமகவும் பெரிய அளவில் வந்து அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மதிமுக விசிகா உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து கூட்டணி கட்சிகளாக மாறி போச்சு. ஏடிஎம்கேல கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த பாஜக அப்படிங்கிற கட்சி ஏடிஎம்கேவே காலி பண்ணி தான் தான் ரெண்டாவது பெரிய கட்சி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் இரையாகி நிற்கிது ஏடிஎம்கே. ரொம்ப வருந்தத்தக்க பதிவு தான், ஆனால் வேற வழியே கிடையாது. பொன்னையன் உள்ளிட்ட மூத்த அந்த நிர்வாகிகளை விட்டு ஏடிஎம்கே என்னதான் பேசினாலும் பாஜக அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வளரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் பாஜக தமிழ்நாட்டில் தொடர்ந்து வளர்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்து அண்ணாமலை மூலியமாக எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒற்றையால் செய்யக்கூடிய சேட்டை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் களத்தை ஆட்டி பதச்சிக்கிட்டு இருக்கு. சிஎம் சொல்கிற மாதிரி தான், அண்ணாமலைக்கு அரசியல் மட்டும் பண்ண தெரியும், நாங்கள் நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிற வகையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல முதல்வர் கிடச்சிருக்காங்க. அந்த வகையில் டிஎம்கேவினுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பொற்கால ஆட்சி தான். அது 5 வருடம் இல்லை, அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கும் தொடரணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணப்பாடாக இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம் அந்த அரசியல் விளையாட்டில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.